என்னடா சேக் போலாமா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுடா, ரோல்ல தாண்டா இருக்கு, பேசுடா. லேட் ஆயிடுச்சா? எவ்வளவு நேரம்? ஒரு 5 செகண்ட் ஆயிடுச்சுடா. 5 செகண்ட் ஆயிடுச்சா? அம்மா, நான் ஒரு பாட்டில் கொடுத்தேன். எங்க? என்ன பாட்டிலே? அந்த தண்ணி பிடிச்சி ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஒன்று உங்க கையில கொடுத்தேன். ஐயோ, அதுக்கு மறந்து கீழே வச்சு வந்துட்டா. இப்போ நீங்க பேசுமோ, ஏதாவது தண்ணி தவச்சுன்னா என்னடா பண்றது? சரி, ஃப்ரேம்ல வரமாட்டேன், கொஞ்சம் பின்னாடி போய் நின்று பேசு. எவ்வளோ தூரம்? ஒரு மீட்டர் நின்று பேசு. ஆ, ஓகே ஓகே ஓகேயா? ஆ, ரோல் பண்ணி தாண்டா இருக்கு, பேசுறா. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மீ அஹமத் யூனஸ் ஃப்ரம் தி டீம் லெட்ஸ் லேர்ன் வித் லவ். இன்னைக்கு நாம மெஷர்மெண்ட்ஸ், அதாவது 9th சயின்ஸ் சப்ஜெக்டுடைய முதல் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸ், அதை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தி ஷோ ஜஸ்ட் ஈஸி திங். மெஷர்மெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணாத நாட்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி லைஃப்ல நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸை தினம் தினம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெஷர்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா, மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஈஸியா பாத்துருவோம். நம்ம வாழ்க்கையில டெய்லியுமே ஏதாவது ஒரு ஈவெண்ட், ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தோட சேர்த்து நம்ம ஒரு நம்பரோட அசைன் பண்ணி சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெஷர்மெண்ட்டே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாத்துருக்கோமா? இப்ப பாத்துட்டு வரலாம். என்ன பாட்டில் இருக்கும்? அல்ல, நீ எந்த பாட்டில் கொடுத்தனே எனக்கு என்னடா தெரியும்? இந்த பாட்டில் ஒன்று கொடுத்தனடா, தண்ணி பிடிக்கிறக்கா? இப்ப எனக்கு தண்ணி தவிர என்னடா பண்றது? எதுவும் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் பின்னாடி போய் நின்று பேசி. ஓகேவா? ரொம்ப பின்னாடி போற, கொஞ்சம் முன்னாடி வாடா. ரொம்ப முன்னாடி, கொஞ்சம் பின்னாடி பின்னிடுறா. என்னடா உன் பிரச்சனை? கொஞ்சம் முன்னாடி. ஆ, ஓகே, பேசி. பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? ஸோ அப்போ மெஷர்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதில் மொத்தம் 2 இருக்கும், ஒன்று நம்பர், இன்னொன்று யூனிட். இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை 2 பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டால் ஃபண்டமெண்டல், இன்னொன்று என்னன்னு கேட்டால் டிரைவ்டு. ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு என்னன்னா, ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம், அதுதான் ஃபண்டமெண்டல்னா. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மீட்டர் முன்னாடி வேடா அப்படிங்கிறது, அண்ணே 1 கிலோ தக்காளி தாங்க அப்படிங்கிறது, டேய் 10 நிமிஷம் லேட்டாக வராதரா, நாலுலேருந்து ஒழுங்காக வடா அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுமே ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம். அந்த லென்த்து, அந்த கிலோகிராம், அந்த டைம், செகண்ட், மினிட், இதெல்லாமே ஃபண்டமெண்டலான விஷயம். ஸோ இதெல்லாமே ஃபண்டமெண்டலாக விஷயம். ரெண்டாவதாக என்ன விஷயம்னா டிரைவ்டு. டிரைவ்டு அப்படின்னா பொதுவாக என்னென்னா, ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் வருது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம பொதுவாக நிறைய பேர்ட்ட கேள்வி கேட்டுப்போம், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு முட்டையிலேருந்து தான் கோழி வந்துச்சு அப்படின்னா, முட்டையிலேருந்து கோழி டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கோழிலேருந்து முட்டை வந்துருச்சுன்னா கோழிலேருந்து முட்டை டிரைவ் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பர் இருக்கும், ஒரு யூனிட் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வழி பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் லென்த் அப்படின்னு சொல்லும்போது அந்த 1 அப்படிங்கிறது ஒரு நம்பர், மீட்டர் அப்படிங்கிறது அதோட யூனிட். ஆனால் ஒரு 2 கிலோ தக்காளி தாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த 2 அப்படிங்கிறது ஒரு நம்பர், அந்த கிலோகிராம் அப்படிங்கிறது ஒரு யூனிட். அதேமாதிரி ஏன்டா 10 நிமிஷம் லேட்டாக வர அப்படின்னு கேட்கும்போது 10 அப்படிங்கிறது ஒரு நம்பர், மினிட் அப்படிங்கிறது யூனிட். ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிங்கிறது ஒரு நம்பரையும் ஒரு யூனிட்டையும் சேர்ந்து வச்சாதான் அது ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்கும். இதில் யூனிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூனிட் அப்படின்னா அதுக்கு பின்னே இருக்கக்கூடிய அந்த மீட்டர், அந்த கிலோகிராம், அந்த செகண்ட், அந்த மினிட் அப்படிங்கிற நம்ம கற்றுக்கிட்டோமே தவிர, என்ன இந்த கிலோகிராம், என்ன இந்த செகண்ட், என்ன இந்த மீட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அந்த காலத்தில் யாரோ ஒரு ஆள் இவ்வளோதான் 1 சென்டிமீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால நம்ம இப்போ அதுலயே ஒரு 5 மடங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுரும். நம்ம வீட்டுல நம்ம திட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒன்ன மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா போதுண்டா, 4 உருப்பட்டுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மள மாதிரியே ஒரு 4 பேர், அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துங்களேன், யூனுஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 யூனிட்ஸ் இருந்தா அப்படின்னு சொன்னா 4 உருப்பட்டுரும். இந்த இடத்துல 4 அப்படிங்கிற நம்பர், யூனுஸ் அப்படிங்கிறது யூனிட். அதே மாதிரிதான் இந்த சென்டிமீட்டர்ங்கிறதும், யாரோ ஒரு ஆள் அந்த சென்டிமீட்டர் இவ்வளவுதான் அந்த 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரையறுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதோட ஒரு 5 மடங்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனோட ஒரு 10 மடங்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு நம்ம 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த கிலோகிராம் எடுத்துக்கோமே, இதுதாண்டா ஒரு கிராம், இதுதாண்டா ஒரு கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுல ஒரு 2 மடங்கு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம 2 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இதுதான் யூனிட். யூனிட் அப்படின்னா என்னன்னா, இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, யூனிட் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு யூனிட் சென்டிமீட்டர் அப்படின்னா
ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ல ஒன்னே ஒண்ணு இருக்கு, ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா ரெண்டு யூனிட் ஆஃப் சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர்ல ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு யூனிட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு, சிஜிஎஸ் யூனிட், எஃபிஎஸ் யூனிட், எம்கேஎஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை இருக்கு. ஆனா நாம இப்ப ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்றதுன்னு கேட்டா எஸ்ஐ யூனிட் அப்படிங்கறத நாம ஃபாலோ பண்றோம். அது எதுக்கு இத்தனை சிஜிஎஸ் எஃபிஎஸ் எம்கேஎஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப எதுக்கு எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே யோசிக்கலாம். உதாரணத்துக்கு சைனாக்கார அக்காட்ட போய் கேட்டு அக்கா அக்கா ஒரு மலை பூத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க விடுவாங்களா சும்மா, அவங்களுக்கு புரியாது என்னன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஊர் அக்காட்ட கேட்டா அவங்க தருவாங்க. அப்போ நம்ம ஊர்ல யூஸ் பண்ற அந்த யூனிட்டுக்கும் வெளியூர்ல யூஸ் பண்ற அந்த யூனிட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கனால எல்லா இடத்துக்கு போனாலும் நம்ம ஒரே மாதிரி யூஸ் பண்ணும் அப்படிங்கறக்காக இன்டர்நேஷனல் முழுக்க ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கறக்காக இன்டர்நேஷனல் ஃபுல்லாவே ஒரே யூனிட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1960 பாரிஸ்ல ஜெனரல் கான்பரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர் அப்படிங்கிறவங்க தான் இது முதல்ல கொண்டு வந்தாங்க. இந்த எஸ்ஐ யூனிட் பிரகாரம் பாத்தீங்கன்னா டைமுக்கு செகண்ட், மாசுக்கு கிலோகிராம், அப்புறம் லென்த்துக்கு மீட்டர், டெம்பரேச்சருக்கு கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்குலாம் இதுதான் ஃபண்டமெண்டலான யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரையறுத்து வச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல ஒவ்வொன்றத்தை பத்தியுமே ஸ்பெசிபிக்கா தனியா பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் மீ அஹமதி யூனுஸ், பாய்.